हाय फ्रेंड्स, वेलकम टू के लाइफस्टाइल। हाय फ्रेंड्स, இன்னைக்கு எப்படி லேடிஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆர்ம்ஸை வந்து கம்மி பண்ணுறதுன்னா, இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும், அப்போ போக போக உங்களுக்கு வந்து அது பழகிடும். நீங்கள் ஒரு 20 days ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் தெரியும். உங்கள் ஆர்ம்ஸ் இறங்குறதுலாம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போகிற ஃபஸ்ட்டு எப்படின்னு, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது வந்து கிராஸ் மாடல், ஓகேங்களா? சிசர் மாடல், ஓகே. இது வந்து ஒரு 15 ரெண்டு செட்டு பண்ணுங்க இந்த மாதிரி. ஒரு செட்டுக்கு 15, அந்த மாதிரி ரெண்டு செட்டுக்கு 15 15 பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 5 seconds கை ஃப்ரீ பண்ணிக்கிங்க, டைட்டாக இருக்கும். அடுத்தது ரெண்டு எக்ஸசைஸ் வந்துங்க, கை நல்லா மேலே தூக்கி கீழே டவுன் பண்ணுங்க. இது அதே மாதிரி ஒரு 15 ரெண்டு செட்டு பண்ணுங்க அதே மாதிரி. ரெண்டு செட்டு முடித்த அப்புறம் கையை பம்பல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க ஒரு 5 seconds. அடுத்தது கால் வந்து இந்த கை வந்து பட் பண்ணுற மாதிரி அப் டவுன் அப் டவுன், கை நல்லா ஒட்டி வச்சுருக்கு காதோட, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதேமாதிரி இது 15, ஓகேங்களா? 15 நீங்கள் ரெண்டு செட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் பெயின் இருக்கும், பண்ணுங்கள். பண்ண பண்ண உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுது, அப்போ தான் வந்து கை வந்து உங்களுக்கு சீக்கிரம் கம்மியாகும். ஒரு 5 seconds கை ரிலீக்ஸ் பண்ணிடுங்க, கை நல்லா இதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது 4th exercise, கை நேரம் நீட்டி கீழே அப்படியே மடக்கி மடக்கி தூக்குற மாதிரி. இது ரெண்டு செட்டு பண்ணுங்கள், ஒரு செட்டுக்கு 15 ரெண்டு செட்டு அதே மாதிரி. அடுத்து கை எப்போ போல ஃப்ரீ பண்ணிக்கிங்க 5 seconds. அடுத்து 5th exercise, இது வந்து சி ஸ்டைல் மாடல் மாதிரி பண்ணுற மாதிரி மேலே கீழேயுமே. இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு அப்பர் ஆர்ம்ஸுமே லோயர் ஆர்ம்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லை? அதே மாதிரி ரெண்டு செட்டு 15 15. இது கொஞ்சம் பெயினாக இருக்கும், ஆனால் இது நல்லா ரிசல்ட் நல்லா தரும் உங்களுக்கு பண்ணுறப்போ. சி மாடல் மேலையும் கீழே பண்ணுங்க. மேலே உங்களுக்கு ஷோல்டர் நல்லா இருந்தால் நல்லா உங்களுக்கு கம்மியாகும், பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் 5 seconds எப்போ போல் கையை ஃப்ரீ பண்ணிக்கிங்க, லூஸ் பண்ணிக்கங்க கையை. அடுத்தது 6th exercise, இது வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். கையை நல்லா மடக்கி மேலே தூக்கி கீழே இறக்கி விரிக்கணும் கையை. இது அதே மாதிரி ரெண்டு செட்டுங்க, 15 15 பண்ணுங்கள். இது நல்லா பெயின் இருக்கும் உங்களுக்கு, நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்குது, பண்ண பண்ண ஆர்ம்ஸ் நல்லா ரிடியூஸ் ஆகுதுல. பெயின் இருக்கிறதா உங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இது நல்லா ஷோல்டரு சைடு எல்லாமே நல்லா எஃபெக்டாக இருக்குது, பண்ண பண்ண நல்லா உங்களுக்கு கம்மியாகவே ரெடியூஸ் ஆகும். 5 seconds எப்பவும் போல் ரிலீவ் பண்ணிக்கோங்க கையை, டைட்டாக இருக்கும், நீங்கள் ரிலீவ் பண்ணால் லூஸ் ஆகிரும். அடுத்து 7th exercise, கை நேராக நீட்டி இப்படி இந்த மாதிரி வீசப்பில் வந்து கையை மட்டும் அப்படியே மடக்கி மடக்கி எடுங்க. இது வந்து ஷோல்டர் வந்து ஃப்ரீயாக இருக்குது, கையெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பண்ணுறப்போ. சேம் இது அதே மாதிரி தான், 15 15 ரெண்டு செட்டு பண்ணுங்கள். அஸ் இது பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் எல்லாமே, பெயின் அப்புறம் இருக்காது. எப்போ மழை கை ரிலீவ் பண்ணிடுங்க 5 seconds.
அதுக்கப்புறம் எட்டாவது எக்ஸசைஸ் வந்து வால் இருக்குங்களா, வாலில் வந்து நம்ம புல்லப்ஸ் எடுக்கிறது, கீழே எடுக்க முடியாது, அதனால் நம்ம வாலில் எடுக்கிற புல்லப்ஸ் கை நல்லா விரித்து வச்சு இந்த மாதிரி புல்லப்ஸ் எடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸு, கை, ஷோல்டர் இதெல்லாம் நல்லா எஃபெக்டாக இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு கை, ஸ்ட்ரென்த் வரும் உங்களுக்கு. எப்போ முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள் கையை. பை செகண்ட், அடுத்து ஒன்பது எக்ஸசைஸ், இந்த பாட்டில் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு லிட்டர் பாட்டில் அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி காது வந்து இந்த கை கூட அணைச்ச மாதிரி அதே மாதிரி 15 ரெண்டு செட்டு பண்ணுங்க. நல்லா இறக்கி அப் டவுன் அப் டவுன், கையை வந்து விரிச்சிடாதீங்க, விரிக்காமல் காது பக்கத்தில் வச்சு அப்படி இந்த மாதிரி பண்ணுங்க. இது பண்ணுறப்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. எப்போ மூலம் அடுத்து 5 செகண்ட் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. 10வது எக்ஸசைஸ், அதே மாதிரி வாட்டர் கேன பின்னாடி பிடிச்சி அப் டவுன் அப் டவுன் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணுறனால பின்னா இருக்கிற பேக் சைடு இருக்கிற சதையெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். இது வந்து லேடிஸ்லாம் பண்ணுறப்போ ரொம்ப உங்களுக்கு அந்த கையெல்லாம் கம்மியாகும். அடுத்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க 5 செகண்ட். அது 11வது எக்ஸசைஸ், இப்போ வந்து சிங்கிளாக பண்ணுறோம், அதே மாதிரி காதில் ஒட்டி விரிக்காமல் அப் டவுன் அப் டவுன் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதே அதே மாதிரி 15 செகண்ட். சரி, இது மாதிரி ரெண்டு செட்டு பண்ணிக்கோங்க. 15 15னா இந்த கையில் 15, அந்த கையில் 15, அதே மாதிரி ரெண்டு செட்டு பண்ணணும். நல்லா உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்ப. லாஸ்ட்டாக கை உங்களுக்கு மசில்ஸ் கம்மியாக இருக்கும், கீழே எல்லாம் அப்பர் டவுன் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.